ரிவால்வர் ரீட்டாவோட டைட்டில் டீசர் இப்போ ரிலீஸ் ஆகிட்டேன். அமரன் படத்தோட செகண்ட் சிங்கிளும் இப்போ ரிலீஸ் ஆகிட்டேன். பிளட்டி பேக்கர் படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது. காஞ்சூரிங்கோட லாஸ்ட் பார்ட் ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டேன். புஷ்பா 2 படம் டிசம்பர் 6 வரப்போகுது. இப்போ ஒரு புது போஸ்டர் விட்டு இதை ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் அடுத்து ஜெயம் ரவி கூட ஒரு படம் ஒன்று பண்ண போகிறதா டாக்ஸ் இப்போ போகுது. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுறிச்சி அப்டேட் இந்த வாரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் இப்போ வந்திருக்கு. இது கன்ஃபார்ம் ஆகல, ஒரு ரூமரா வந்திருக்கு. அப்டேட் வருதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேட்டையனோட 2வது டெலிட்டட் சீன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவும் பகத் வாசிலோட சீனு தான். பகத் வாசிலோட சீனை மட்டும்தான் கட் பண்ணி தூக்கிருப்பாங்க போல. இதுவரைக்கும் 2 டெலிட்டட் சீன் வந்திருக்கு. ரெண்டுத்திலயும் பகத் வாசல் தான் இருக்காரு. கங்குவா ப்ரமோஷன் ஹிந்தியில இப்போ ஸ்டார்ட் ஆயிட்டு திஷா பட்டானையும் தேவன்ட்டுக்கு வந்தாங்க. அண்டு கங்குவா படம் ரஷ்யன்லயே ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான போஸ்டரும் இப்போ விட்டுருக்காங்க. சூரிய 44 படம் ஒரு கேங்ஸ்டர் படம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இது கேங்ஸ்டர் படம் இல்லையா, இது ஒரு லவ் மூவி தான். அதுக்குள்ள நிறைய ஆக்ஷன் இருக்குன்னு கார்த்திக் சுப்ராஜ் இப்ப சொல்லிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு ரிலீஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணல, சம்மர்ல வருங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காரு. ஷூட்டிங் எல்லாம் முடிச்சாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நிறைய டைம் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. கங்குவால மொத்தம் 3 சாங்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப வந்த சாங் இல்லாம இன்னொரு 3 சாங் இருக்குன்னு சொன்னாங்க. சோ மொத்தம் 4 சாங் அப்போ. கங்குவா ப்ரீ பிசினஸ் ரிப்போர்ட்டை கேட்டிருக்காரு. இன்னவங்க ஃபுல்லா பிசினஸே முடிக்கல, முடிச்சோன்னு ரிப்போர்ட் வரும் நான் சொல்றேன். தூம் 4 அப்டேட்டை கேட்டிருக்காரு. இதுக்கான கேஸ்ட் செலெக்ஷன் ஒர்க்கு தான் இப்ப போகுது. யார் யார் நடிக்க வைக்கலான்னு நான் அப்டேட் வந்தேன் சொல்றேன். வினம் 3 ரியல் எஸ்டேட் அண்ட் இந்த படத்தோட டியூரேஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. டியூரேஷன் எவ்வளோன்னு தெரியல. படம் அக்டோபர் 25 வருது. வேட்டையின் படம் ஹிட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. பெரிய ஹிட் ஆகாது, பிரேக் ஈவன் மட்டும் ஆகும். இப்போதைக்கு போற வசூல் வச்சு பார்க்கும்போது அதான் தெரியுது. வேட்டையின் படம் விக்ரமோட வசூலை பீட் பண்ணுமான்னு கேட்டிருக்காரு. வசூல் இப்போ டிராப் ஆயிட்டேன் ஒர்க்கிங் டேல, சோ அதனால டவுட் தான். சிங்கம் அகேன் மூவில சூர்யா இருக்காரா அண்டு கங்குவால கார்த்தி இருக்காரான்னு கேட்டிருக்காரு. கார்த்தி இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு, ஆனா கன்ஃபார்ம் ஆகல. சிங்கம் அகேன்ல சூர்யா இல்ல, தூம் 4 மூவில தான் சூர்யாவா நடிக்க சொல்லி டாக்ஸ் போகுது. சவுத் இந்தியால எந்த ஆக்டருக்கு 100 கோடி 200 கோடி அதிகமா வந்திருக்குன்னு கேட்டிருக்காரு. விஜய்க்கு தான் நிறைய வந்திருக்கு. துப்பாக்கி மூவில இருந்து இப்ப வரைக்கும் இடையில ஒரு சில படங்கள் தான் 100 கோடி பண்ணல, மத்த எல்லா படங்களும் 100 கோடிக்கு மேலதான். 200 கோடின்னு பார்த்தா மெர்சலுக்கு அப்புறம் வந்து எல்லா படங்களுமே 200 கோடிக்கு மேலதான். ஜெயம் ரவி லைன் அப்ப கேட்டிருக்காரு, நான் ஸ்கிரீன்ல போடுறேன். அர்ஜா பாலாஜி லைன் அப்பும் கேட்டிருக்காரு, அதுவும் ஸ்கிரீன்ல வரும். கங்குவா அடையலாச்சு சன் டிவியில லைவானு கேட்டிருக்காரு. லைவ் போடுற ஐடியா அவங்க இருக்காங்க, ஆனா அதை கன்ஃபார்ம் பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அண்ட் சேட்டலைட் சன் டிவிங்கிறது கன்ஃபார்ம் ஆகல, அதை இனிமே தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவஞ்சர்ஸ் டூம் ஸ்டேல தனுஷ் இருக்காரான்னு கேட்டிருக்காரு. தனுஷ் நடிக்க போறதா ஒரு ரூமர் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகல. கோட்டோட மெட்ரோ ஃபைட்ல ஹெல்மெட் போட்டு சண்டை போட்டது டூப்பான்னு கேட்டிருக்காரு. ஆமா, அது இன்னொரு ஸ்டண்ட்மேனா தான் இருக்கும். 2.2 மூவில ஹீரோ அண்ட் வில்லன்னு ரெண்டு பேர் சைட்லயுமே நியாயம் இருக்கு. அப்புறம் பக்ஷிராஜனை மட்டும் வில்லன்னு சொல்றாங்கன்னு கேட்டிருக்காரு. எனக்கு அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா அக்ஷய் குமார் தான் ஹீரோங்கிற மாதிரியே தோணுச்சு. ஏன்னா அவர் நல்ல விஷயங்களை தான் சொல்லுவாரு, ஆனா அவர் சொல்ல வந்த விதம் காரணமா அவர் வில்லனா காட்டுவாங்க. மொபைல் போன்ஸ் எல்லாம் தூக்குனதால அந்த மொபைல் போன்ஸ் தூக்குறது மட்டும் இல்லன்னா அக்ஷய் குமார் தான் ஹீரோ, ரஜினி தான் வில்லன். நீங்க கேட்ட குவஷனுக்கு ஆன்சருமே இதான். அந்த மொபைல் போன்ஸ் எல்லாம் தூக்குறதுனால மட்டும்தான் அக்ஷய் குமார வில்லனா காட்டுறாங்க. கங்குவா 4 மணி ஷோ பத்தி கேட்டிருக்காரு. தமிழ்நாடு தவிர மத்த ஸ்டேட்ல 4 மணி ஷோ கண்டிப்பா இருக்கும், இதை ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு. தமிழ்நாடுல 4 மணி ஷோக்கு பேச்சுவார்த்தை போகுது, மோஸ்டா இருக்காது. ஏன்னா லாஸ்டா எந்த படங்களுக்கும் கொடுக்கல. ரெட்ஜெண்ட் இப்ப ரிலீஸ் பண்ண வேட்டை எனக்கு இல்ல. குட் பை அகலி 1000 கோடி வருமா? குட் பை அகலி அண்டு விடாமுறிச்சு படத்துக்கு ஆடிய லஞ்ச் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. ஆடிய லஞ்ச் கண்டிப்பா இருக்காது. அதையும் தாண்டி ஏதாச்சும் ஈவெண்ட் வச்சா கூட அதுக்கு அஜித் வரமாட்டாரு. குட் பை அகலி 1000 கோடி எல்லாம் வராது. அப்படி எந்த பில்டப் அவங்க பண்ணல, அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட்டும் எடுக்கல. ஏன் இப்படி சொல்றேன்னா நார்த் இந்தியா மல்டிபிளக்ஸ்ல இந்த படம் வரலன்னு சொல்றாங்க. 1000 கோடிக்கு அதான் முக்கியம். ஏஆர் ரஹ்மானோட லைன் அப்பை கேட்டிருக்காரு. அண்டு ஒரு படம் பேர் சொல்லி இதை பாத்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. நான் இந்த படத்தை பாக்கல, லைன் அப் ஸ்கிரீன்ல வரும். தளபதி 69 மூவில விஜய் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசரா வரப்போறதா சொல்றாங்க, இது உண்மையானு கேட்டிருக்காரு. நிறைய ரூமர்ஸ் இப்படி போகுது, விஜயோட கேரக்டர் இதான் அதானு, ஆனா எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. சந்தான மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. டிடி ரிட்டர்ன்ஸ் 2க்கான ஷூட்டிங் போகுது, வேற பெருசா அப்டேட் ஒன்றும் வரல. வணங்கான் படம் இந்த வருஷம் வருமானு கேட்டிருக்காரு. அப்படிதான் அவங்க சொன்னாங்க, ஆனா இன்னும் ரியல் எஸ்டேட்டை சொல்லவே இல்லை. கங்குவா அப்டேட் இன்டர்வியூல நிறைய கொடுக்குறாங்க, நீங்க அதை சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான அப்டேட் வந்தா மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாழை பட்ஜெட் அண்ட் கலெக்ஷன் ARM-ஓட ஓடிடி பத்தி கேட்டிருக்காரு. வாழை பட்ஜெட் ஒரு 5-10 கோடி உள்ள தான் இருக்கும், கலெக்ஷன் 40 கோடிக்கு மேல. ARM-ஓட ஓடிடி அப்டேட் வந்தா நான் சொல்றேன். எந்த அப்டேட்ஸ் இப்போதைக்கு இல்ல, நான் வந்தா சொல்றேன். இப்போதைக்கு இந்த அப்டேட் வர மாதிரி தெரியல. கங்குவா நார்த் இந்தியா ஈவெண்ட்டுக்கு ஷாருக் கானை இன்வைட் பண்ணதா சொல்றாங்க, அவரு வருவாரான்னு கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் நான் கேள்விப்படல, எங்க பக்கம் அப்படி ஒரு நியூஸும் வரல. நேத்திக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிட்டேன், கூலியோட அடுத்த ஷெட்யூல் 15 ரசிமாக்கும்னு சொல்லிட்டேன், டேட்டா பார்க்காம சொல்லிட்டேன். நான் 1st week மைண்ட் செட்ல இருந்துட்டேன், டேட்டா நான் கவனிக்கல. ஷூட்டிங் ரசிமாயி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய மூவிஸ்கேன் அப்டேட் கேட்டிருக்கீங்க, இந்த மூவிஸ்கேன் அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.